சில நாட்களுக்கு முன்னர் ஆஸ்திரேலிய சுற்றுப்பயணத்துக்கான இந்திய அணி அறிவிக்கப்பட்டது இதில் டெஸ்ட் போட்டிகள் ஒருநாள் போட்டிகள் டி ட்வெண்ட்டி போட்டிகளுக்கான அணி என எதிலும் சூரியகுமார் பெயர் இடம்பெறவில்லை இது பலருக்கும் வியப்பை ஏற்படுத்தியது தொடர்ந்து சீராக சிறப்பாக விளையாடி வரும் சூரியகுமார் புறக்கணிக்கப்பட்டது குறித்து பலர் கேள்வி எழுப்பி வந்தனர் சூரியகுமார் சேர்க்கப்படாதது அறிந்து வியந்தேன் இந்தியாவின் தற்போது மிகவும் திறம் வாய்ந்த பேட்ஸ்மேன்களில் ஒருவர் சூரியகுமார் தொடர்ச்சியாக சிறப்பாக விளையாடி வருகிறார் இந்திய அணியில் இடம் கிடைக்க அவர் இனியும் என்ன செய்ய வேண்டும் என தெரியவில்லை என ஆதங்கப்பட்டார் இந்தியாவின் முன்னாள் கேப்டனும் தேர்வுக்குழு தலைவருமான திலீப் வெங்கர் சர்கார் இதே கருத்தையே கிரிக்கெட் வீரர் ஹர்பஜன் சிங் முன்வைத்தார் சூர்யா ஒவ்வொரு ஐபிஎல் மற்றும் ரஞ்சி சீசனிலும் சிறப்பாக விளையாடி வருகிறார் வெவ்வேறு நபர்களுக்கு வெவ்வேறு விதிகள் என நான் நினைக்கிறேன் தேர்வுக்குழுவினர் அனைவரும் சூர்யாவின் சாதனைகளை பார்க்க வேண்டும் என கோரிக்கை வைக்கிறேன் என ஹர்பஜன் சிங் ட்வீட் வெளியிட்டார் இதேபோல மற்றொரு கிரிக்கெட் வீரர் மனோஜ் திவாரியும் அதிருப்தி தெரிவித்திருந்தார் இப்படியொரு சூழலில்தான் இன்று நடைபெற்ற பெங்களூரு அணிக்கு எதிரான போட்டியில் பேட்டிங்கில் மிரட்டியிருக்கிறார் சூர்யா மும்பை அணியின் மற்ற வீரர்கள் தடுமாற நாற்பத்து மூன்று பந்துகளில் எழுபத்து ஒன்பது ரன்கள் குவித்திருக்கிறார் மும்பை இந்தியன்ஸ் அணி நூற்று அறுபத்து ஐந்து ரன்கள் எனும் இலக்கை ஐந்து பந்துகள் மீதம் வைத்து வெற்றிகரமாக சேசிங் செய்தது மும்பை அணியில் இன்று ஏழு பேட்ஸ்மேன்கள் களமிறங்கினர் இதில் சூரியகுமார் தவிர்த்து மற்றவர்கள் அடித்த பவுண்டரிகளின் எண்ணிக்கை ஐந்து சூரியகுமார் அடித்த பவுண்டரிகளின் எண்ணிக்கை பத்து குறிப்பாக அனுபவ வீரர் ஸ்டெயின் வீசிய பந்துகளை தொடர்ச்சியாக பவுண்டரிக்கு விளாசினார் இன்று ஸ்டெயின் நான்கு ஓவர்களை வீசி நாற்பத்தி மூன்று ரன்களை விட்டுக் கொடுத்தார் இந்த ஐபிஎல் சீசனில் இதுவரை மூன்று அரை சதங்களை விளாசியுள்ளார் சூரியகுமார் மேலும் சராசரி நாற்பது ரன்கள் என்ற அளவில் வைத்திருக்கிறார் இந்த வெற்றியின் மூலம் மும்பை அணி பதினாறு புள்ளிகளை பெற்று கிட்டத்தட்ட பிளே ஆஃப் சுற்றுக்குள் நுழைவதை உறுதி செய்துவிட்டது ராஜஸ்தான் அணியுடனான தோல்விக்கு பிறகு மீண்டும் வெற்றிப் திரும்பி திரும்பியிருக்கிறது பொல்லார்டு அணி பெங்களூரு அணி முதலில் பேட்டிங் செய்தபோது போது டிவிலியர்ஸ் ஆட்டமிழக்கும் முன்னர் பதினைந்து ஓவர்களில் இரண்டு விக்கெட்டுகள் இழப்புக்கு நூற்று ஒன்பது ரன்கள் எடுத்திருந்தது இன்னும் முப்பது பந்துகள் மீதம் இருக்கும் நிலையில் குறைந்தது நூற்று எண்பது ரன்கள் பெங்களூரு இலக்கு வைக்கும் என எதிர்பார்க்கப்பட்டது அப்போது திடீரென டிவிலியர்ஸுக்கு பந்து வீச பொல்லார்டு வந்தார் பதினாறாவது ஓவரின் முதல் பந்தில் இரண்டு ரன்கள் எடுத்தார் டிவிலியர்ஸ் அதற்கடுத்த பந்திலேயே வீழ்ந்தார் அங்கிருந்து சரிந்தது பெங்களூரு நூற்று முப்பத்து ஓரு ரன்களில் இருந்து நூற்று முப்பத்தி எட்டு ரன்களை எட்டுவதற்குள் நான்கு விக்கெட்டுகளை இழந்தது பெங்களூரு குறிப்பாக பதினேழாவது ஓவரை மேடனாக வீசி மிரட்டிய பும்ரா இரண்டு விக்கெட்டுகளை கைப்பற்றி அசத்தினார் போல்ட்டின் கடைசி ஓவரில் பதிமூன்று ரன்கள் எடுத்ததன் மூலம் நூற்று அறுபத்து நான்கு ரன்களை எட்டியது பெங்களூரு அந்த அணியில் அதிகபட்சமாக தொடக்க வீரர் படிக்கல் நாற்பத்து ஐந்து பந்துகளில் எழுபத்து நான்கு ரன்கள் எடுத்தார் இந்த தோல்வியின் மூலம் டெல்லி ஹைதராபாத் அணிகளுடன் விளையாட உள்ள அடுத்த இரண்டு போட்டிகளில் நிச்சயம் ஒன்றிலாவது வென்றால் தான் ரிலாக்ஸாக பிளே ஆஃப் செல்ல முடியும் என்ற நிலை பெங்களூருக்கு உருவாகியுள்ளது டெல்லி பெங்களூரு அணிகள் தற்போதைய நிலவரப்படி தொடர் தோல்விகளை தழுவினால் பிளே ஆஃப் வாய்ப்பையே தவறுவிடும் வாய்ப்பு இருக்கிறது என்பதே உண்மை நிலவரம்